பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு அதிமுக அறிவிச்ச உடனே அடுத்து ஒரு பரபரப்பை கிளப்பின விஷயம் என்னன்னா, அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியா பார்க்கப்படுற எஸ்பி வேலுமணியோட ட்வீட் தான். என்றென்றும் அதிமுக காரன் அப்படின்னு சொல்லி அவர் பழைய காலத்துல அதிமுகவுக்காக சைக்கிள் பேரணி நடத்தின போட்டோவை போட்டிருந்தாரு. கூட்டணி முறிஞ்சிருக்கிற நேரத்துல இவரையே இப்படி ஒத்த வரியில ஒரு போட்டோவை போட்டு இப்படி கேப்ஷன் போடணும் அப்படின்னு பல கேள்விகள் எழுந்துச்சு. ஒருவேளை கூட்டணியில இருந்து வெளியே வந்தது எஸ்பி வேலுமணிக்கு பிடிக்கல போல, அதிமுக குள்ளேயே தனியா ஏதாவது பிளான் பண்றாரு போல, தமிழ்நாட்டுடைய ஏக்நாத் சிண்டே எஸ்பி வேலுமணி மாற போறாரு அப்படின்னு பல பேச்சுகள் ஓடிச்சு. சரி, கட்சிக்குள்ள ஏதோ குளறுபடி நடக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதோட பின்னணியை பத்தி நிறைய தகவல்கள் கிடைச்சது. முக்கியமா நக்கீரன் இதழ்ல எடப்பாடியை மிரட்டும் வேலுமணி, அதிமுகவை உடைக்கும் ஈஷா அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியாகிருக்குது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி முறிவு பத்தி அறிவிச்ச உடனே எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து மோதல் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருந்துச்சு. அந்த நிலையில வேலுமணி என்றென்றும் அதிமுக காரன் அப்படின்னு ட்வீட் போட்டது எடப்பாடியை மிரட்டுறதுக்காகவா அப்படின்னும், இதுக்கு பின்னாடி ஈஷாவோட ஜக்கி வாசுதேவ் இருக்கிறதா தகவல்கள் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடி ஜார்க்கண்டோட ஆளுநரா பதவியேற்றுக்கிட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கோவையில பாராட்டு விழா நடந்துச்சு. அதுல வானதி சீனிவாசன் கிட்ட முன்னாள் அமைச்சர் வேலுமணிய பாத்துக்கோங்க, எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நேரடியாவே பேசினாங்க. அந்த அளவுக்கு பாஜக கட்சிக்காரங்க எஸ்பி வேலுமணி மேல அவ்வளவு மரியாதையும் அக்கறையும் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹைகோர்ட்டை பத்தியே தப்பா பேசும்போது எச்ராஜாவை அரெஸ்ட் பண்ண விடாம பாத்துக்கிட்டது, வானதி சீனிவாசனோட தேர்தல் செலவை எல்லாம் பாத்துக்கிட்டது அப்படின்னு எஸ்பி வேலுமணி நமக்கோசரம் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு பாருங்க அப்படின்னு பாஜகக்குள்ளேயே அவருக்கு ஒரு ஆதரவு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி பாஜக கூட நட்புறவுல இருந்த நிலையில இப்போ பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் போது அதுல ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா தான் என்றென்றும் அதிமுக காரன் அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்னு அதிமுக கட்சிக்காரங்களே சொல்றாங்க அப்படின்னு இந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஈஷாவோட ஜக்கிக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வேலுமணியோட தொண்டாமுத்தூர் தொகுதியில தான் ஈஷா இருக்குது. வேலுமணி ஊழல் செஞ்ச பணத்தை எல்லாத்தையுமே ஈஷா நிறுவனத்துக்கிட்ட தான் கொடுத்து வைக்கிறாரு அப்படின்னும், 2021 தேர்தலில் கோயம்புத்தூரோட 10 தொகுதிகளுக்கு செலவு பண்றதுக்காக ஈஷா கிட்ட இருந்து தான் பணமே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நல்ல ரேப்போ இருக்கிறதுனால தான் ஈஷால சில மர்மமான கொலைகள் நடந்துச்சு, அதை கூட எஸ்பி வேலுமணி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஜக்கிக்கும் வேலுமணிக்கும் நல்லா தொடர்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கார்ப்பரேட் சாமியார் ஜக்கியும் அண்ணாமலை டீமும் மோத விடுறாங்க அப்படின்னு வேலுமணியோட நெருங்கிய நண்பரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு போல, அதையும் இந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தனா, நான் அதிமுக கட்சிக்காரன், நான் இதுக்கு வெளியே போகணும், நான் இதுக்கு கட்சியை உடச்சி துரோகியா மாறணும் அப்படிங்கிறது தான் வேலுமணியோட வாதமாகவே இருக்குது. ஆனால் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களில் 70% பேரும் அதிக மாவட்ட செயலாளர்களும் என் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவும், பாஜகவுக்கு நான் எப்போ வேணாலும் ஆதரவான முடிவை எடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்காகவும் தான் இந்த ட்விட்டர் பதிவை எஸ்பி வேலுமணி போட்டிருக்காரு அப்படின்னும், இதுக்கு பின்னாடி ஜக்கி வாசுதேவும் அண்ணாமலையோட ஃப்ரெண்ட்ஸான கிரண் விஸ்வநாத்தும் சிவகுமாரும் இருக்கிறாங்க அப்படின்னு குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மா பின்னாடி ஏதோ வேலை நடக்குது போலயே, இப்பதான் ஏதோ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஆசுவாசமா இருக்கிறாரு எடப்பாடி. ஆனா அதுக்குள்ள இப்படி வேலுமணியை வச்சு கிளப்பி விட்டா எடப்பாடிக்கு எப்படி இருக்கும் பாவம், பின்னாடி ஏதோ நடந்துகிட்டே இருக்கு, இது கட்சிக்குள்ள என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், இதெல்லாம் எடப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ஒரு சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையாலுமே அது சித்து விளையாட்டு தான்.